வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஆசிரியர் கழகம் நிகழ்ச்சியில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களின் இசிஎஸ் ஸ்டேட்டஸை அறிவதை எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் குரோம் ப்ரௌசரில் treasury.tn.gov.in என்ற இணையதளத்தை ஓப்பன் செஞ்சுக்கோங்க. இப்போ கிடைச்சிருக்க ஹோம் பேஜில் இசிஎஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, டீட்டெயில் ரிப்போர்ட் பை ஜிபிஎஃப் நம்பர். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிடைச்சிருக்க மெயின் பேஜில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆப்ஷன்ஸ்லேருந்து தஞ்சாவூர் டிடிஓவை செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஜ் லோடாகி முடித்ததுக்கப்புறம் சப் ட்ரெஷரி ஆப்ஷன்லேருந்து உங்கள் சப் ட்ரெஷரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கும்பகோணம் சப் ட்ரெஷரியை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து உங்கள் ஜிபிஎஃப் நம்பர் அல்லது சிபிஎஸ் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. சஃபிக்ஸ் ஆப்ஷனில் உங்களோட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எஜுகேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து சேலரி மந்த்தை ஆப்ஷன்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக செலக்ட் இயர் ஆப்ஷனில் கரண்ட் இயரை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ கிடைச்சிருக்க ஃபைனல் பேஜில் நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ், டோக்கன் நம்பர், இசிஎஸ் நெட் அமௌண்ட், பில் ப்ரெசன்ட் டேட், பில் பாஸ்டு டேட், ஃபைனலாக பில் செட்டில்மெண்ட் டேட்டும் இருக்குது. இதில் பில் செட்டில்மெண்ட் டேட்டுங்கிறது நம்மளோட அக்கௌண்ட்டில் என்னைக்கு சேலரி கிரெடிட் ஆகுங்கிறத குறிக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆசிரியர் கழகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.